இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிற மகிமை டிவி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற, நாம் வெளிப்படுத்த விரும்புகிற கனிகளை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆவியின் கனிகளிலே அடுத்த சுளையாக, அடுத்த ஒரு சுவையாக சமாதானம் என்ற கனியை குறித்து இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு 5:9 இவ்வாறு சொல்கிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆம், நாம் கொடியாகிய இயேசு கிறிஸ்துக்குள் நிலைத்திருக்கும் போது அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய புத்திரர்களாக விளங்க வேண்டும் என்றால் அவர்கள் காணப்படுகிற குணம், அவர்கள் காணப்படுகிற அந்த அருமையான மனம் நம்மிலும் வீச ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய தேவன் சமாதான பிரபு. இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே நாம் பாடுகிறோம், சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தான் என்று. ஆம், அவர் சமாதான பிரபு, சமாதானத்துக்கு காரணர் தேவன்தான். நம்முடைய தேவன் தான் சமாதானத்தின் தேவன். அவர் சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். அவர் சமாதானத்தை நம்மிலே வைத்து வைக்க விரும்புகிறார். அதனால தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், ஒருவன் உன் கணத்தில் அறைந்தால் நீ மறு கணத்தை காட்டு, உன் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். இந்த காரியங்களை நாம் செய்யும்போது நாம் சமாதானத்தை உருவாக்குகிறவர்களாக இருப்போம். உங்களை பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் இப்படி செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு நீங்கள் புத்திரராக இருப்பீர்கள், நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று நாம் எப்போது நாம் வெளிப்படுத்த முடியும்? நாம் சமாதானத்தை உண்டாக்குகிறவர்களாக இருக்கும்போது, நாம் சமாதானத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறவர்களாக, சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கும்போது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், கொடுத்து வைத்தவர்கள். ஏனென்றால் அவர்கள் என்னுடைய பிள்ளைகள். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் கனி கொடுக்கும் ஒரு வாழ்வு வாழும்போது நிச்சயமாக நம்மளே சமாதானம் வெளிப்படும், நம்முடைய இருதயங்களிலும் சமாதானம் ஆளுகை செய்யும். நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நாம் எப்படி சமாதானத்தை பெற முடியும்? நம் விசுவாசத்தின் மூலம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம். எபேசியர் 2:14 இவ்வாறு சொல்கிறது, இயேசு நம்முடைய சமாதான காரணராகி இருதுரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாகிய நின்ற பாவ சுவரை, பிரிவினையாகிய சுவரை, தடுப்பு சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதுரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி அவர் சமாதானம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சமாதானக்காரனராக்கி இருக்கிறார். யோவான் 14:24 இவ்வாறு சொல்கிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். இது உலக கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, ஆகையால் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஆண்டவராகி இயேசு கொடுக்கிற சமாதானம் அது நிலையானது, நிரந்தரமானது. ஒருவேளை இந்த உலக பிரகாரமாக சத்ருவானவன் நம்முடைய சமாதானத்தை குலைத்து போடும்படியாக அநேக காரியங்களை செய்யலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிலிப்பியர் 2:4 நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், அவரில் இருந்த சிந்தையே, கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே நம்மளிலும் இருக்க கடவுது. கிறிஸ்துவில் இருந்த சிந்தை, கிறிஸ்து சமாதானக்காரணர், அவர் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் சமாதானக்காரணராக இருக்க வேண்டும். எங்கெல்லாம் நாம் சமாதானத்தை உருவாக்க ஆண்டவர் விருப்பப்படுகிறார்? முதலாவது நம்முடைய வீட்டிலே, நம்முடைய குடும்பத்திலே நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு எதுவாயிருப்பானாம். எவ்வளோ பெரிய தண்டனை பாருங்க, தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு எதுவாயிருப்பான், மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு பாத்திரமாயிருப்பான். ஆகவே உன்னுடைய சகோதரன் பேரில் உனக்கு குறைவு உண்டானால், ஒருவேளை சமாதானம் இல்லாமல் இருப்போமானால் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், பணிவிடத்தில் நீ வரும்போது உன் காணிக்கை அங்கே வச்சுட்டு நீ உன் சகோதரனிடத்தில் முதலாவது போய் ஒப்புரவாகு, திரும்பி வந்து உன் காணிக்கை செலுத்த, அப்போது ஆண்டவர் நம்முடைய காணிக்கையை அங்கீகரிப்பார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய சமாதானம் நாம் மற்றவர்களுக்கும், நமக்கும், நம்முடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கும் நமக்கும் எப்படிப்பட்ட சமாதானம் இருக்கிறது, எப்படிப்பட்ட அன்பு வெளிப்படுகிறது.
அதுதான் ஆண்டவர் வேதத்தில் நான் பார்க்குறோம். அந்திரேயா தன்னுடைய சகோதரன் பேதுருவை பார்த்து சொல்கிறான், நான் மேசியாவை கண்டேன், சமாதானக்காரனரை கண்டேன் என்கிறான். நாகமான் குஷ்டரோகியினுடைய வீட்டிலே அடிமை பெண் சொல்லுகிறாள், நீ இஸ்ரவேலிடத்தில் போவீர், ஆனால் உமக்கு சுகம் கிடைக்கும். நோயினால் சமாதானமற்ற சூழ்நிலையில் சமாதானத்துக்கு நேராக அந்த பெண் வழி நடத்துகிறதை பார்க்கிறோம். ரெண்டாவது, சமுதாயத்தில் நாம் சமாதான காரணர்களாக நாம் செயல்பட வேண்டும். அப்போஸ்தலர் 10:20 பேதுருவும் கர்நேலியும் சொல்லுகிறார்கள், அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. இந்த வார்த்தையை சொல்லும் போதே ஜனங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறதை காண்கிறோம். சமுதாயத்திலே நாம் தேவனுடைய சமாதானத்தை அறிவிக்கிற தூதுவர்களாக இருக்கிறோமா? பணியிடங்களிலே நாம் மூன்றாவது பார்க்கிறோம், பணியிடங்களிலே கூடுமானால் யாவரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா மகிமைப்படும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது. ஆம், நாம் இதற்கென்றே ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பணியிடங்களிலே ஒரே குடும்பமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிரும்படியாக. திருச்சபையில் அடுத்தபடியாக, திருச்சபையிலே நாம் சமாதானத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். பல குடும்பங்கள் அடங்கிய ஒரு குடும்பம்தான் திருச்சபை. பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவியுங்கள் என்று 2 38 வாசிக்கிறோம். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய போர் செய்கிறவர்களாக காணப்படக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் சரணடையும் போது, அவருடைய சமூகத்தில் நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவருடைய தெய்வீக சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய புத்திரர் என்று நாம் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். யோவான் 14:27 சொல்கிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. ஆம், ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானம். உலகத்தால் நமக்கு தர முடியாத ஒரு நிம்மதியையும் சமாதானத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, சமாதான காரணரே, சமாதான பிரபுவே, சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவரே எங்களை உருவாக்கியிருக்கீங்கப்பா, எங்களை மாற்றியிருக்கீங்கப்பா, மறுரூபப்படுத்தியிருக்கீங்க ராஜா. உம்முடைய ஆண்டவரே கொடியிலே நாங்கள் நிலைத்திருக்கும் அனுபவத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்க ராஜா. நாங்கள் உம்மிலே நிலைத்திருந்து கனி கொடுக்க ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கீங்கப்பா. ஆண்டவரே இந்த கொடிகளை ஆண்டவரே நீங்கள் சுத்தம் பண்ணி இருக்கீங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் அனுதினமும் ஆண்டவரே உம்மிலே நிலைத்திருக்கும் பாக்கியத்தை கொடுத்துருக்கீங்க. நன்றி ராஜா. அவர்கள் சமாதானத்தின் தூதுவர்களாக, சமாதானத்தின் புத்திரர்களாக, தேவனுடைய புத்திரர்களாக குடும்பத்திலும் சமுதாயத்திலும் பணியிடங்களிலும் திருச்சபையிலும் ஆண்டவரே அவர்கள் விளங்குவதற்கு நீங்கள் பலன் கொடுங்கப்பா. எங்களை நீங்கள் தகுதிப்படுத்துங்க ராஜா, எங்களை உருவாக்குங்கப்பா, எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.